ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருஸ்வை கிச்சன். நாம் இன்றைக்கி வீடியோவில் ரம்ஜானுடைய இஃப்தாருக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரியும், அப்படி இல்லைன்னா உடனடியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இஃப்தாருக்கு ஒரு ரெசிபி செய்கிற மாதிரி உள்ள சிக்கன் பிரெட் ரோல் ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ சிக்கன் பிரெட் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரெட் ரோல் செய்கிறதுக்கு முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 200 கிராம் போன்லெஸ் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தயிர், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் காரமான மிளகாத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக ஹோம்மேட் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா ரெசிபி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மிளகாய் விதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் சிக்கன் நல்லா வறுபடுற அளவு ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நாம் சிக்கனை வந்து ஆயிலே ஃப்ரை பண்ண போகிறதுனால உங்கள் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணி ஹை ஃப்ளேம்லும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம பிரெட் ரோலுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பிரெட் ரோல் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும். உங்கள் கிட்டக்க பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்லேயே கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்கு 1-2-3 பிரெட்டை எடுத்து இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்தோன்னா நம்மளுடைய பிரெட் க்ரம்ஸ் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். பிரெட் க்ரம்ஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஸோ நீங்கள் வீட்லேயே ஈஸியாக எப்போவுமே செஞ்சுக்கலாம். ரொம்பவும் பொடியாக இல்லாமல் தரத்தரனும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் ஸ்டேஜில் நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பிரெட் ரோலுக்கு வேண்டியது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். பிரெட் ரோல் பண்ணுறதுக்கு முதல்ல பிரெட்டோட 4 ஓரங்களையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்களை கட் பண்ணுறதுனால நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஓரம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஓரம் எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் செய்யும்போது பிரெட்டோட சேர்த்து இந்த ஓரம் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணதுனால இது எல்லாத்தையும் நான் வேறு பிரெட் க்ரம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவேன். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் நம்ம ஓரம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து சிக்கன் பிரெட் ரோலை டிப் பண்ணுறதுக்கு தேவையான டிப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். டிப்பிங் பண்ணுறதுக்கு 1-2 முட்டை எடுத்திருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கம்மியாக செய்ய போகிறதுனால 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் பிரெட் ரோலுக்கு தேவையான டிப்பிங் ரெடி ஆயிடுச்சு, இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் பிரெட் ரோலுக்கு தேவையான சிக்கன் எல்லாம் நல்லா எம்மியாக ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து பிரெட் ரோலிங்க்கு தேவையான பிரெட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஓரம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட்டை எல்லாத்தையும் சப்பாத்தி கட்டையால் இந்த மாதிரி ஒரு வாட்டி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையால் பிரெட்டை நம்ம தேய்க்கிறதுனால உள்ள ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பிரெட்டையும் ஒவ்வொன்றா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
எல்லா பிரெட்டையும் தேய்ச்சி ரெடி பண்ண பிறகு நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் மயோனீஸ் எடுத்து இந்த மாதிரி நாலா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. மயோனீஸ் நம்ம ஆட் பண்ணுறதுனால இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணுறப்ப பிரியாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மயோனீஸ் ஆட் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஃப்ரையை ஆட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ண பிறகு ரெண்டு ஓரத்தையும் நல்லா பிரியாமல் இருக்கிறதுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய சிக்கன் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம டிப் பண்ணிக்க போகிறோம். டிப் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க எக் மிக்ஸிங்கில் ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுடைய சிக்கன் ப்ரெட் க்ரம்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நாலா பக்கமும் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுடைய சிக்கன் ப்ரெட் ரோல் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு நாலு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ப்ரெட் ரோல் ரெடி பண்ணுறதுக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கும்போது உங்கள் ப்ரெட்டோட அளவை பார்த்துட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. எனக்கு ப்ரெட்டோட அளவு சின்னதாக இருக்கிறதுனால நான் கம்மியான ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். இன்கேஸ் உங்கள் ப்ரெட்டோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க, ரொம்பவும் அதிகமாக வச்சிடக்கூடாது. அடுத்து ப்ரெட்டோட ஓரத்தை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்பவும் அழுத்திடாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் நீங்கள் மீடியமாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை டிப்பிங் பண்ணும்போது நாலா பக்கமும் நல்லா டிப்பாயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நீங்கள் டிப் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ப்ரெட் ரோலை கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாலா பக்கமும் நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சால் தான் உங்களுடைய சிக்கன் ப்ரெட் ரோல் பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்மளுடைய சிக்கன் ப்ரெட் ரோல் ஸ்டஃபிங்லாம் உள்ளே வச்சு ஃப்ரை பண்ண ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் ப்ரெட் ரோலை நீங்கள் மேக்ஸிமம் 1 week ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ப்ரெட் ரோல் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் ப்ரெட் ரோல் நல்லா ஃப்ரை ஆகிற அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடு வந்து ரெடியானதுக்கு அப்புறம் நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் ப்ரெட் ரோலை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட் ரோல் ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லையும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லையும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பக்கத்தில் நின்று ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட் ரோல் ஒன் சைடு நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கு அப்புறம் அனதர் சைடும் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற அளவு ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான எம்மியான சிக்கன் ப்ரெட் ரோல் நல்லா ஈவனாக ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு சிக்கன் ப்ரெட் ரோல் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். பாருங்க, நம்மளுடைய சிக்கன் ப்ரெட் ரோல் பார்க்கவே ரொம்ப அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான், ஈஸி அண்ட் சூப்பராக நம்மளுடைய சிக்கன் ப்ரெட் ரோல் ஒரு 20 minutes ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கவும் சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட கிறிஸ்பினஸ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் சாஸோட வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு பரிமாறினா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சிக்கன் ப்ரெட் ரோல் ரெசிபியை ஈஸியாக உங்கள் இஃப்தாருக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த சிக்கன் ப்ரெட் ரோல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஒரு பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணதோட உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.